முடியாது. சிறப்பான யாகம் நடந்து உடைகிழந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்துக்கு 33 கோடி தேவர்கள், 48,000 சித்தரிசி முனிவர்கள் யாகத்தை சக்தியாக வரவேற்கின்றார்கள். இந்த யாகம் முழுக்க முழுக்க அதர்மங்களை அழித்து தர்மத்தை காக்க செய்யப்படுகிறது. சக்தி மகா யாகம் நாளை மாசி மாதம் மகாமகா பௌர்ணமி பௌர்ணமத்திலே இந்த யாகத்தை இன்றே தொடங்கி இன்று இரவு 10:30 மணிக்கு பௌர்ணமி தொடர்கிறது. இந்த பௌர்ணமியை வரவேற்கின்ற விதமாக யாகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த யாகம் மிக பிரமாண்டமாக நடைபெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மூலிகைகளும் திரவியங்களும் போட்டு இந்த யாகம் நடைபெறுகிறது. இந்த மகா யாகம் உலக நன்மைக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மீக நன்மைக்காகவும் இந்து மத கலாச்சாரத்துக்காகவும் நடைபெறுகிறது. ஓம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உலகத்தில் உள்ள கொரோனா ஒழிய வேண்டும், கொரோனாவிலிருந்து மக்கள் காக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தமிழ் யாகம் நடத்தப்படுகின்றது. ஓம் 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 சக்தி 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 ஓம் நெய்யில் தொட்டு அது உள்ளே போடணும். உங்கள் கையினால் போடுங்க, எல்லா நன்மையும் கிடைக்கும். ஓம் நம சிவாய் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய். தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ஒரு தரையாக கூப்பிட்டு இருக்க முடியாது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓகினி தேவி நம சிவாய மகாவிஷ்ணு நம சிவாய நாராயண 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 நாராயண. வாங்க வாங்க ஐந்தவர் வேண்டும். அனைவருக்கும் நல்வாழ்வு வாழ வேண்டும். உலக மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும். உலகத்தில் எல்லா ஜீவனும் நல்வாழ்வு வாழ வேண்டும். உலகத்திலே பஞ்சம் பசி பட்னி இல்லாமல் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த யாகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் செல்வம் சுவாமிகள், டாக்டர் செல்வம் சுவாமிகள் அவர்கள். ஆமாம், இவர் தமிழ் முறைப்படி இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்குங்க. இந்த உலகத்தில் எல்லா ஜீவனும் வாழ வேண்டும், எல்லா ஜீவனுக்கும் நல்லது கிடைக்க வேண்டும், கொரோனா ஒழிய வேண்டும். கொரோனா என்ற நோயும் இப்பொழுது வந்திருக்கும் புது நோயும் ஒழிந்து மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இங்கே பிரார்த்தனை செய்து இங்கே பம்பை உடுக்கை அடித்து கொண்டு அதற்காக வேண்டுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாகத்திலே பல மூலிகைகளை கொண்டு யாகம் நடத்தப்படுகிறது. அவ்வளவு மூலிகை
இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குவிக்கப்பட்டிருக்கும் மூலிகையை பாருங்கள், இவ்வளவு மூலிகை இவ்வளவும் அங்கே சமர்ப்பணம் பண்ணப்படுகின்றது. ஒரு பெரிய கும்பாபிஷேகத்துக்கு செய்யக்கூடிய அத்தனை விதமான மூலிகை அவ்வளவும் இங்கே பாருங்கள். எல்லாருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இது நடத்தப்படுகிறது. ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் ஓ நம சிவாய, ஓம் ஓ நம சிவாய, ஓம் ஓ நம தீய சக்திகளை அழிப்பது இந்த அக்னி. இங்கே நோயற்ற வலு குறைவற்ற செல்வம் அனைத்து மக்களும் வாழ வேண்டும், அதற்காக இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கார் செல்வம், டாக்டர் செல்வம் சுவாமி அவர்கள். மகாசக்தி, மகாசக்தி என்ற அந்த அம்பாளை 35 அடி உயரத்திலே இங்கே சூனாம்பேட்டிலே உருவாக்கி அங்கே யாகம் கொண்டவளர் இப்பொழுது ஏழை மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் செல்வம் சுவாமிகள், டாக்டர் செல்வம் சுவாமிகள். பல நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏழைகளுக்காக நிறைய தொண்டு நிறுவனம் ஒன்றை வைத்து இருக்கின்றார், முனியம்மா ட்ரஸ்ட் என்று வைத்து கொண்டிருக்கிறார். இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நிறைய புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஓ நம சிவாய், ஓ நம சிவாய். தாங்கள் இல்லத்திலே இல்லை சூனியம் எதுவாக இருந்தாலும், தொழில் தடை இருந்தாலும், வாழ்க்கையிலே ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும், செல்வம் சுவாமி அவர்கள் மகா யாகம் ஒன்றை நடத்தி தாங்கள் வீட்டில் இருக்கும் துஷ்ட தேவதைகளையும் விரட்டி தாங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வைக்கும் ஒரு விருட்சமாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பல ஊர்களிலும் பல ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு தக்கபடி குறைந்த கட்டணத்திலே அவர் இந்த யாகத்தை நடத்துகின்றார். அப்பேற்பட்ட சுவாமிகள் செல்வம் சுவாமிகள், டாக்டர் செல்வம் சுவாமி அவர்கள் சூனாம்பேடு. சூனாம்பேட்டிலே அவர் பெரிய ஆலயம் ஒன்றை வைத்திருக்கிறார். அங்கே மாரியம்மன் அம்மன் காளியம்மன் 35 அடி உயரத்திலே அங்கே வீற்றிருக்கின்றார்கள். இங்கே ஏழை மக்கள் பணக்காரர்கள் வித்தியாசம் கிடையாது, அனைவருக்கும் சமமாகவே வழங்கப்படுகிறது. அப்படி ஆசி வழங்கி கொண்டிருக்கும் செல்வம் சுவாமிகள் இங்கே ஒரு ஏழை குடும்பத்திலே அவசைப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த யாகம் நடத்தப்படுகிறது. ஓ நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இன்று பௌர்ணமி 10 மணிக்கு மேல் வருகிறது. அந்த பௌர்ணமியை வரவேற்கும் விதமாக செல்வம் சுவாமிகள், டாக்டர் செல்வம் சுவாமிகள் இங்கே மகா யாகம் ஒன்றை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த யாகம் உலக நன்மைக்காகவும், உலகத்தில் உள்ள அனைத்து சிவராஜிகளும் நன்றாக வாழ வேண்டும், பசி பட்டினியின்றி வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், கொரோனா என்னும் நோய் இந்த நாட்டில் உலகத்தை விட்டே போக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மகா யாகம்தான் இது. ஒரு எளிய முறையிலே ஒரு ஏழை குடும்பத்துக்காக, அவர்கள் குடும்பத்திலே பல தொந்தரவுகள், ஆக்சிடெண்ட்டு அது இதுன்னு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க வேண்டும், அவர் குடும்பம் மேலும் மேலும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மகா யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு யாகம் நீங்களும் செய்து தாங்கள் குடும்பத்தில் உள்ள துன்பம் துயரம் பிணிகள் எல்லாவற்றையும்
அறுத்து நல்வாழ் வாழ வேண்டும் என்று நாங்கள் செல்வம் சுவாமியின் சார்பாகவும் பாருங்கள். இவ்வளவு மூலிகை, இவ்வளவு மூலிகைகளும் வைத்து ஒரு யாகம், ஒரு பெரிய கும்போஷம் செய்தால்தான் இவ்வளோ பெரிய இதை பண்ணுவார்கள். ஆனால் செல்வம் சுவாமிகள் ஒரு ஏழை குடும்பத்துக்காக இத்தனை பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகா சித்தர், செல்வம் சுவாமிகள் சித்தர் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம் டாக்டர் பட்டம் பெற்றவர், ஏழை மக்களுக்காக பல நல்ல காரியங்களை செய்வார். பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு புஸ்தகம், சில பேருக்கு படிப்பதற்கு பணமும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட செல்வம் சுவாமிகளை நீங்கள் ஒரு முறை சந்தித்து தாங்கள் வீட்டில் உள்ள குறை, தொழிலில் உள்ள குறை மற்றும் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அருள்வாக்கு சொல்வார். அந்த அருள்வாக்கு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். காலங்களால் நடைபெறுகின்ற இந்த யாகம்